என்ன course choose பண்ணா future successful இருக்கும் most demandful courses இருக்கிறது என்ன வருஷம் prefer பண்ண course இதாங்க computer centric courses மட்டுமே 57000 மாணவர்கள் admissions high preferred computer centric courses என்னென்ன last year உங்க seniors இதெல்லாம் எடுத்துட்டாங்க அத பார்த்து பார்த்தோம்னா ECE, EEE, electronics and instrumentation engineering புதிதாக கொண்டு வரப்பட்ட electronics VLSI design technology and electronics advanced communication என்னென்ன மாதிரியான டாப் காலேजेस நல்லா இருக்கு அப்படிங்கற மாதிரி வீடியோஸ் வந்து தனித்தனியா நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் யூ ஆல் நான் உங்க தினேஷ் பிரபு career guidance expert analyst 12th முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜ் போலாம் அப்படிங்கற மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன படிக்கலாம் அப்படிங்கற மாதிரி இருக்கும் இன்ஜினியரிங் அப்படிங்கற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பமா இருக்கும் இந்த வீடியோல டாப் 10 இன்ஜினியரிங் கோர்सेस பத்தி நம்ம சொல்ல போறோம் எதனால இந்த கோர்सेस எல்லாம் டாப் 10ஆ இருக்கு அப்படிங்கற ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்க போறோம் சோ இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 க்கும் மேற்பட்ட கோர்सेस இருக்குங்க அதுல இந்த டாப் 10 கோர்सेस மட்டுமே ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா பிரெஃபரன்ஸ்ல வச்சு எடுக்கறாங்க 2023 வருஷம் 50% of counseling students have chosen computer centric courses official data TNEA official data எடுத்து அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த deliverables நம்ம கொடுத்திருக்கோம் மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க 10 கோர்ஸஸும் ஏன் தேர்ந்தெடுக்கணும் எந்தெந்த காலேஜ்ல இந்த கோர்ஸஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட அடுத்த கேள்வியா இருக்கும் அந்த கேள்விக்கான விடை நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்க போறோம் இமிடியேட்டா நம்ம சேனலை Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அந்த வீடியோஸும் தொடர்ந்து வரும் ரீசன்ட்டா MIT Madras Institute of Technology ஓட வீலாக் நம்ம கொடுத்திருந்தோம் நல்ல வரவேற்பு CEG கேம்பஸ் SSN காலேஜ் PSG குமரகுரு GCT CIT இந்த மாதிரி கோயம்புத்தூர் and சென்னையில இருக்க டாப் மோஸ்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே நம்ம அடுத்தடுத்ததா வீலாக்ஸ் கொடுக்க போறோம் அத மிஸ் பண்ணாம பார்க்கணும் நினைக்கிறீங்கனாலும் Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் டாப் 10 இன்ஜினியரிங் கோர்सेस ஆஃப் 2024 and its scopeங்க அண்டர் TNEA 2023 ஸ்டூடண்ட்ஸ் பிரெஃபர்ட் கேம்பஸ் பார்க்க போறோம் இது நம்மளோட சேனலோட டீடைல்ஸ் இது வந்து நம்ம காண்டாக்ட் நம்பர் சோ ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம நேரடியா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம ஆபீஸ்க்கு வந்து நேரடியா பார்க்கலாம் 1-to-1 கவுன்சிலிங் வேணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் செஷன்ஸ் மூலமா எடுத்துக்கலாம் அதுக்கான அப்பாயின்ட்மென்ட் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அட் தி சேம் டைம் நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா பிபி career connect அப்படிங்கற career guidance startup மூலமா ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணனும் நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஒரு சில கண்டென்ட் பார்த்தோம்னா most preferred courses of 2023 அதெல்லாம் என்னங்கற மாதிரி பார்க்க போறங்க அதுக்கு அடுத்து கிட்டமா top 10 high preferred computer courses computer centric courses-ல 14-15 கோர்ஸ் இருக்கு இதுல 10 most preferred courses என்னன்னு பார்க்க போறோம் அதுக்கு அடுத்து கிட்டமா percentage of seats filled in third round of counseling மூணாவது round of counseling-ல எத்தனை seats fill ஆச்சு மூணு round counseling last year நடந்துது அந்த மூணு round முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்லயும் எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க எத்தனை seats available-ஆ இருந்தது அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம் maximum number of students எந்த கோர்ஸை choose பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் scope of each course ஒவ்வொரு கோர்ஸுக்கான scope என்ன placement opportunity என்ன prerequisite for each course அதாவது computer science படிக்கணும்னா முன்னாடி என்ன படிச்சு வச்சிருக்கணும் ECE படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே முன்கூட்டி நம்ம படிக்க வேண்டிய என்ன அத பத்தியும் நம்ம பார்க்க போறோம் இது மட்டும் இல்லாம ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க என்னென்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் விஷயமா ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா 2023 வருஷம் பிரெஃபர் பண்ண கோர்ஸ் இதாங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்सेसல மட்டுமே 57000 மாணவர்கள் அட்மிஷன்ஸ் ஆயிருக்காங்க which is 49.96 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1.25 lakhs of students வந்து கவுன்சிலிங் மூலமா ஜாயின் பண்ணாங்க அதுல most preferred courses-க்கான seats count மட்டும் நாம கொடுத்திருக்கோம் CS centric-னா 14 கோர்ஸ் CS IT AADS AAML இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸுமே அதுல வரும் சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் oriented கோர்ஸ் படிச்சிட்டு 2027 வருஷம் வெளியே வரும் மாணவர்களோட எண்ணிக்கை 57000ஐ தாண்டும் இது இல்லாம மேனேஜ்மென்ட் கோட்டா வேற இருக்கு இது கவர்மெண்ட் கோட்டா மட்டுமே which is 60% மட்டுமே நாம இங்க உங்களுக்கு காட்டிருக்கோம் இது இல்லாம மேனேஜ்மென்ட் கோட்டால ஈக்குவலா சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும் அதுக்கு அடுத்துக்கிட்டமா ECE அப்படிங்கற கோர்ஸ் 18755 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு கவர்மெண்ட் கோட்டால which is 16.44% அதுக்கு அடுத்துக்கிட்டமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா 10100 சீட் ஃபில் ஆயிருக்கு 8.9% அதுக்கு அடுத்துக்கிட்டமா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 9531 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு 8.4% Civil engineering last 4923 seats fill aayirukku, 4.3% of overall seats. So, this is the most important streams. This is departments. Courses. Departments are computer science department, AADS, AAML, CSE, IoT, cyber security. ECE is VLSI design, ECE advanced communication technology. So, these are important departments. So, in the 5 departments, last year prefer Panirkanga because there is scope of the Irk. That's the videos. Top 10 high preferred computer centric courses. Last year, your seniors first, computer science engineering. 431 college computer science. 29342 seats. 24673 almost. Tamil Nadu 430 engineering college la 410 college la seat fill aayirkom and 410 college la computer da adhigama fill aayirku adula percentage nu pathona 84.09% CSE mattume inda number ku inda percentage engiradhu 84.9 seriyala adukapra IT adukapra 258 college la irukku 13000 seats 13000 ku meetpatta seats 11000 ku mela join panikanga 88.83%. Third AADS, fourth CSE cyber security, computer science business system, CSE AAML, direct verum AAML, computer communication engineering, computer science and design, CSE IoT. This is colleges la irukku, ethana seats vandu counseling kudukapattadhu, counseling la kudukapatta seats la ethana eduthirukanga, adula ethana percentage la seats fill a irukku abingiradha nama inga mention pannirkom. This is top 10 students preferred computer centric oriented courses. Okay, adutha kattama electronics abdingra mari second most important department ah nama sollapatta adhigamana velai vaayippugal irukra ipo recession poyittu irundhalume electronics padichavangalukku velai vaayippugal nalla irukum abdingra mari karudapadudhu. So ECE abdingra mari edutittingna electronics and electrical courses padi paathamna ECE EEE electronics and instrumentation engineering pudidaga kondu varapatta electronics VLSI design technology and electronics advanced communication technology. This is 5G technology, cutting edge technology. That's the courses. So, this is the colleges. 416 colleges. 23463 seat. That's 18120 seat fill, which is 77% of seats filled in ECE department. So, students adhigama computer courses, electronics courses. This electronics courses because electronics la nariya vishayangal innu development la India la vandute irukku, semiconductor industry innume nalla growth irukku abingarnala. So neengalum electronics kattayama preference la edukalam. Adukapram EEE department electrical vehicle sambandhapatta vishayangal students ku adhigamana awareness irukkarnala sambandhapatta industries innume growth adhigama irukkarnala indha course prefer pannirukanga. 14996 seats la 9405 seats, which is 62%. EEE department 20 college la irukku, which is Madras Institute of Technology, GCT Coimbatore, PSG la instrumentation engineering. In the mari romba rare top college la irukra or course of paakapadudhu. Idhula vandu paathona 718 seat mottama irukku, 577 seat full irukku, which is 80%. ECE VLSI design last year da pudidaga or 7 college la kondu varapattaanga, 304 seats irukku, idhula 240 seats vandu fill aayirukku, idhula 78.95% of seats vandu percentage wise filling. ECE advanced communication technology, which is 5G technology. Romba kuraivaana 3 topmost college la mattum da kondu vandanga. 107 seats vandu counseling kodukapatta 105 seat fill aagi 98.13% of seats fill aana or course ECE advanced communication technology irukku. Okay, idha vandu number of seats filling pathina miga mukkiyamaana or data. Idhe mari ovvoru department ku namakku data irukku. So students and parents, உங்களோட கருத்துக்கள் இந்த நம்ம கொடுக்கிற வீடியோஸ் எல்லாம் பயனுள்ளதா இருக்கா, நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்றீங்களா இல்லையா, இதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்ததா என்ன வீடியோஸ் வேணும்ங்கறது நம்ம கொடுப்போம், மிஸ் பண்ணாம பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் 2024ல என்ன கோர்ஸ் चूஸ் பண்ணா ஃபியூச்சர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், மோஸ்ட் டிமாண்ட்ஃபுல் கோர்ஸஸா இருக்குது என்ன, மாணவர்கள் அதிகமாக எந்த கோர்ஸை பிரெஃபரன்ஸ்ல எடுக்கறாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய சொந்தக்காரங்க கிட்ட கேட்டு நிறைய கரியர் கவுன்சிலர் கிட்ட அனலைஸ் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் ஃபைனலா ஒரு காலேஜ்ல அட்மிஷன் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் obviously கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக் ஐடி இந்த வருஷம் மாணவர்கள் அதிகமாக பிரெஃபரன்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸா பார்க்கப்படுது. CS கூட IT ஏன் நம்ம சேர்த்திருக்கோம் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் ஐடியும் மோர் ஓவர் சிமிலர். பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. ரெண்டையுமே சேமா தான் பார்க்கப்படுது. சோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து CS கிடைக்கலனா CS க்கு ஈக்குவலா இருக்க IT டிபார்ட்மென்ட்ட நீங்க பிரெஃபரன்ஸ்ல எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் ஸ்கோப் இருக்கிற ஒரு கோர்ஸ். CS படிச்சிருக்க ஒருத்தரும் IT படிச்சிட்டு இருக்க ஒருத்தர் இன்டர்வியூக்கு வந்தாங்கன்னா மேபி IT படிச்சிருக்கவங்க திறமையா இருந்தா அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. CS படிச்சவங்க திறமையா இருந்தா அவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுப்பாங்க. திறமை தான் பார்ப்பவங்கள தவிர ரெண்டு கோர்ஸும் ஈக்குவலா தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்த கட்டமா ரெண்டாவது அதிக ப்ரிஃபர்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இப்ப நிறைய பேருக்கு ஏஐ தான் அதிகமா படிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா பாக்குறது என்ன தெரியுங்களா, ஏஐ கொஞ்சம் நேராவா போயிடுச்சுன்னு என்ன பண்றது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா எடுக்கிறாங்க, அதுக்குதான் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஃபியூச்சரும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மோசமா எல்லாம் கிடையாது. நிறைய பேர் பயந்துக்கிறாங்க எல்லாரும் எடுக்கிறதுனால வேலை கிடைக்காம போயிருமோன்னு. கட்டாயமா கிடையாது. எவ்வளவு பேர் வந்தாலும் ஏஐல வேலை செய்ய ஆள் பத்தாது. அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் டிரைவனா பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அது பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியாது. நீங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். சோ ஏஐ பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுனால செகண்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்கிறாங்க. நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு ஒரு துறை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஏஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க சாஃப்ட்வேரும் படிப்பீங்க ஹார்ட்வேரும் படிப்பீங்க. ஆனா ஏஐல இந்த ஹார்ட்வேர் பேட்ட ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஹார்ட்வேர் பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏஐ வந்துடும். ஸோ சாஃப்ட்வேரும் இருக்கும் ஏஐ இருக்கும். இதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ அடுத்த ப்ரெஃபரன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பதிலா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க நிறைய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சு எடுக்கிறாங்க. விச் இஸ் ECE டிபார்ட்மெண்ட். ரொம்ப நல்ல ஒரு துறையா பார்க்கப்படுது. செமிகண்டக்டர்ஸ் நல்ல க்ரோத்ல இருக்கதான் அதை எடுக்கிறாங்க. அதுக்கடுத்தா சைபர் செக்யூரிட்டி. கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஜாப் வேகன்சிஸ் இருக்கிற ஒரு துறை. ஓப்பனா எல்லா இடத்துலயுமே சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. பட் ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் கிடையாது. அது படிச்சா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அதை அடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து கிட்டமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். AADS கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் மிஷின் லேர்னிங் கட்டாயமா சூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. மிஷின் லேர்னிங்னா உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ் நல்லா வருதுன்னா நீங்க இது எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது இதுதான் உங்களுக்கு இந்த ChatGPT அண்ட் தென் இப்ப ரீசெண்டா நிறைய சாட் பாட் எல்லாம் வருது பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் காரணம் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சோ மிஷின் லேர்னிங் நீங்க கட்டாயமா சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். CSE கிடைக்காத ஸ்டூடெண்ட் CSEயோட அப்டேட்டட் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா MBAவும் சேர்த்து படிக்கணும், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் எனக்கு நல்லா இருக்கு, இந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் CSBS கோர்சஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவுமே அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்க ஒரு துறை. அதுலயுமே TCS கூட இருக்கிற ஒரு கோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இன்னுமே TCS கம்பெனி அவங்களா டிசைன் பண்ண கோர்ஸ்ங்கறனால இன்னுமே இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் விஷயங்கள் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். CSBS வித் TCS கூட நீங்க பார்க்கலாம். அதுக்கடுத்த கட்டமா 7th நியூவா வந்த எலக்ட்ரானிக் கோர்ஸுங்க. அதாவது இந்த ECE வந்து பார்த்தோம்னா ஒரு சில கல்லூரியில காம்படிஷன்ஸ் அதிகமா கேட்கறதுனால மாணவர்கள் ECE அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி VLSI டிசைனும் கட்டாயமா எடுக்கலாம். ஒரு தப்புமே கிடையாது. ECEக்கு பதிலா ACT அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிறது 5G கம்யூனிகேஷன் பத்தி படிக்கிறது, VLSI டிசைன்ங்கிறது உங்களுக்கு மாஸ்டர்ஸ்ல போய் நீங்க படிக்கிறத பேச்சுலர்ஸ்லயே படிச்சிடலாம். சோ உடனடியா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப்னு சொல்லி போய் நீங்க ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ வெயிட் பண்ண தேவையில்லை. டைரக்டா உங்க ப்ராஜெக்ட்ல போடுவாங்க. VLSI கத்துக்கிட்டீங்கன்னா சோ ECE படிச்சவங்களே இந்த VLSI வேலைக்கு தாங்க போவாங்க. சோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ECE படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே VLSI வேலைக்கு தான் போவாங்க. அப்ப நீங்க டைரக்டா VLSI படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கு எடுத்துக்கிட்டமா ட்ரிபிள்இங்க. எஸ், கொஞ்சம் வேகான ஹார்டான சப்ஜெக்டா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு மாஸ்டிங்க போட்ட ஒரு கோர்ஸ். ட்ரிபிள்இனா கஷ்டமா இருக்கும். உண்மையா சொல்ல போனா இன்ஜினியரிங்ல எல்லா கோர்ஸுமே கஷ்டமா தான் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன டிஃபிகல்ட்டின்னு சொல்லிட்டு ட்ரிபிள்இ மேல பேஷனேட்டா இருந்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் ஃபியூச்சர்ல EV செக்டார்லயும் இந்தியன் கவர்மெண்ட் செக்டார்லயும் நீங்க போக முடியும். பப்ளிக் செக்டார் யூனிட்டுக்கு போறதுக்கு ட்ரிபிள்இ வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. சோ அரசாங்க வேலைகள் வேணும்னு நினைக்கிற மாணவர்களும் இல்லைன்னா நான் இனிமே E-vehicle சம்பந்தப்பட்ட விஷயங்களும் போகணும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நான் பாக்குறேன்னா ட்ரிபிள்இ நீங்க சூஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்வியஸ்லி மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க ஸ்பேஸ் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே மெக்கானிக்கலோட பேஸ் தான். ஏரோநாட்டிக்கல் ட்ரை பண்ணலாம்னு பிளான் பண்றீங்க, ஏரோஸ்பேஸ் கேட்கறீங்க, அதோட பேஸே வந்து பார்த்தா மெக்கானிக்கல் தான். மெக்கானிக்கல் முடிச்சுட்டு IIC பெங்களூர் இல்லைன்னா பெரிய பெரிய IITs இல்லைன்னா ஃபாரின் பேஸ்டு காலேஜஸ்லயும் நீங்க ஏரோஸ்பேஸ்ல ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு இன்னுமே உள்ள போக முடியும். சோ மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் ரெண்டுமே அதிக ப்ரிஃபர்டு கோர்ஸா பார்க்கப்படுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பயோமெடிக்கல் அண்ட் பயோடெக் கோர்சஸ். இந்த கோர்சஸ் வந்து 12th பயோமேக்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கேட்கறீங்க. நல்ல கோர்ஸ் கட்டாயமா செய்யலாம். பட் நீங்க உடனடியா பெரிய லெவல்ல சம்பளம் எதிர்பார்க்க முடியாத ஒரு கோர்ஸா பார்க்கப்படுது. ஃபியூச்சர்ல மாஸ்டர்ஸ் பண்றீங்க, ரிசர்ச் ஓரியன்டட் விஷயம் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல கரியர் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க பயோமெடிக்கல் அண்ட் பயோடெக் கோர்ஸ் கட்டாயமா எடுக்கலாம், பயப்படவே தேவையில்லை. சோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த 10 கோர்சஸ மிஸ் பண்ணிடாதீங்க, கட்டாயமா பாருங்க. இது இல்லாம இன்னுமே நிறைய கோர்சஸ் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த கோர்சஸ்க்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த கல்லூரிகள் நல்லா இருக்கும், இதுக்கு என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே நம்ம தனியா வந்து வீடியோ ரெடி பண்ணிருக்கோம். ஆமா, ஸ்கோப் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ் அண்ட் டாப் காலேஜஸ். இந்த கோர்சஸ்க்கெல்லாம் என்னென்ன டாப் காலேஜஸ் நல்லா இருக்கும், இந்த கோர்சஸ்க்கெல்லாம் என்னென்ன மாதிரியான டாப் காலேஜஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் வந்து தனித்தனியா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். சிஎஸ்இ, ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல், இந்த மாதிரி எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம வந்து எந்த கல்லூரியில படிச்சாலும் நல்லா இருக்கும், எந்த காலேஜஸ்ல விஷயங்கள் நல்லா சொல்லி தராங்க, என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா சீட் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோ அடுத்தடுத்தா நம்ம கொடுக்க போறோம். மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்ததா என்ன கோர்ஸ் பத்தி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை பத்தி வீடியோ பண்றேன். நம்ம சேனலோட அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கரியர் கைடன்ஸ் வேணும் எதிர்பார்க்கறீங்கன்னா நம்மள நேரடியா வந்து பாக்குறதோ இல்லைன்னா போன் கால்ல ஃப்ரீயா எந்த காலேஜ்ல சேரலாம், பிகாஸ் நீங்க நேர்ல வரீங்கன்னா ஸ்பாட்டா அட்மிஷன்ஸும் எடுத்து கொடுப்போம், என்ன காலேஜ்ல படிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அட்வைஸும் நம்ம கொடுப்போம். உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கரியர் கைடன்ஸ் கிடைக்கும், சரிங்களா? மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. டாப் 10 இன்ஜினியரிங் கோர்சஸ் எதாவது தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் என்னங்க, இந்த காலேஜஸ்ல இந்த கோர்சஸ் உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ்ல அட்மிஷன் போறதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க. நல்ல கட் ஆஃப் வருமா, 160க்கு மேல வருமா, கவுன்சிலிங்கு காத்துட்டு இருங்க, இப்ப எந்த காலேஜும் போக வேணாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம சேனலை பாத்தீங்கன்னாலே கவுன்சிலிங் மூலமா எப்படி போகணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்க சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.